சாமி எங்கயுமே இல்ல அது என்னை கை தூக்கி விட்டது முருகன் தான் ஓம் சாய்ராம் நற்பவி ஓம் சரவணபவ நான் மாரியம்மா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரத்னமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்துக்கு நான் நேற்றுக்கு சென்றிருந்தேன் அங்கே எடுத்த வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறீங்க தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருக்கும் அதற்கு முன்னாடி அவர்கிட்ட போய் வணங்கிட்டு அவரோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இல்லையா அதனால தான் நேற்றுக்கு வந்து நான் போயிருந்தேன் அதோடவே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தந்தேரஸ் அப்படின்னு வட மாநிலங்கள லக்ஷ்மி குபேரர் பூஜையை அன்று செய்யறதா ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து அங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்களாம் அது அதோட தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி நாளும் நேற்றுக்கு தான் அதாவது பார்க்கடலை கடையும் போது தன்வந்திரி பகவான் உதித்த நாளும் நேற்றுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இதெல்லாம் சிறந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்கு அதனால நம்ம வந்து போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில இருந்து கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க அதனால வந்து லட்சுமி குபேரரை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் கோவிலில் பார்த்தீங்கன்னா மாலை நேரமாக தான் வந்திருந்தோம் கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு தரிசனங்க லக்ஷ்மி குபேரர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்னமங்கலத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக சிரிச்ச முகத்தோட குபேரர் வந்து அங்கே மனைவியோட சித்திரலேக்கா அம்மாவோடு வந்து இருப்பார் அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிவைனாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது சிரிச்ச முகத்தோடு வாங்க வந்தவங்க எல்லாரும் வந்து கை நிறைய காசு பணமோ அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு வந்து சிரித்த முகத்தோடு அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு வடிவமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை வந்து பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோயிலுங்க உள்ளெல்லாம் வந்து போட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அளவு கிடையாது ஆனாலும் வந்து ரொம்ப சிறப்பான திருக்கோவில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிரம்மாவும் சரஸ்வதி தாயாரையும் நம்ம அங்க பார்க்கலாம் பிள்ளையார் பார்த்திங்கன்னா நவ பிள்ளையாரா வந்து சுத்தி இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட வந்து பார்த்திங்கன்னா சொர்ண ஆகாஷ பைரவர் மனைவியோட வந்து காட்சி கொடுப்பாரு இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேளுங்க இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை போயிருக்கிறேங்க ஆனால் ஆறுபட முருகரோட தரிசனம் அங்கே இருக்கு அப்படின்றதே எனக்கு இன்னும் இன்றைக்கி தான் இந்த இதான் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரன்னு வாங்க இப்போ தான் முருகர் எனக்கு எங்கெங்கெல்லாம் இருக்காருன்றத காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் வந்து லக்ஷ்மி குபேரரை பார்த்துட்டு இந்த பக்கமாக வரேன் வந்தது பார்க்குறேன் மேலே தலைப்பு திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமி மலைன்னு மேலே ஃபுல்லாக ஆறு படையோட பேரும் போட்டு கீழே வந்து ஆறு பட தரிசனம் முருகர் வந்து இருக்கிறாருங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு எத்தனையோ முறை நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் இது நமக்கு தெரியலையே இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க ஆறுபட முருகரியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்கே வாஸ்து மீன் அப்படின்லாம் வந்து வச்சிருப்பாங்க உள்ள ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கோவிலில் உள்ள எந்த பொருளுமே நம்ம வாங்க முடியாது எல்லாம் டபுள் மடங்கு வில சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம சும்மா அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு லக்ஷ்மி குபேரரை நல்லா மனசார பார்த்து வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து கோயில்லேயே அமர்ந்து குபேர முத்திரை இருக்கு இல்லையா அதை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கோயில்லேயே அமர்ந்திருந்தேன் நல்லா இருந்தது அந்த வைப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப க சாமி கிட்டே போய் அமர்ந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னாலும் நூறுரூபா வந்து பைசா கட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு சின்ன காயின் ஒரு கயிறு ஒரு ஃபோட்டோ அதெல்லாம் வச்சும் கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணலை சாமியை நான் வந்து தூரத்துலேருந்தே நல்லா பார்த்துட்டு நம்ம குபேரரை முடிச்சுட்டு அடுத்த அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் இருக்கு அம்மாவோட வைப்ரேஷன் சூப்பரா இருக்குங்க கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அந்த தாழம்பு குங்கும வாசனை இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்குங்க அந்த இங்க இருந்து பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இந்த ஆர்ச்சி போட்டிருக்கு இல்லையா அந்த லைன்ல வந்து நீங்க போனீங்க அப்படின்னால பக்கத்துல அம்மன் கோவில் இங்கேயும் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா சப்த மாதிரிகளும் இருப்பாங்க எங்க குலதெய்வம் இல்லையா அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அது அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் சூப்பர் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கலாம் அம்மாவையும் வணங்கலாம் நம்ம அம்மாவோட முகம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நமக்கு அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ அழகா இருப்பாங்க அம்மா ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக வந்து அங்கே இருப்பாங்க அம்மா வந்து நல்ல தரிசனம் இங்கே பாருங்க இதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சப்த மாதர்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானியோட முருகர் சன்னதியும் இருந்துச்சு எங்கே போனாலும் முருகர் நாள் நமக்கு கண்ணுக்கே தெரியல இப்போ மட்டும் எங்கேருந்து தான் காட்சி கொடுக்குறாரு தெரியல வேலவன் அந்த பேரை பார்த்தா ரொம்ப அசந்து போயிட்டேங்க ரொம்ப அழகான பேருங்க அவருக்கு வள்ளி தெய்வனி அம்மா கூட கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருந்தாங்க அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டுட்டேன் இல்லைன்னா நான் அதை வந்து நோட் பண்ணாமல் வந்துட்டேன் நல்லா இருந்தது முருகரோட தரிசனமும் அங்கே வந்து எனக்கு வள்ளி தெய்வனி அம்மாவோட கிடச்சிது இங்கே சக்கரகாளி அம்மனை பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பாபா கோயிலும் இருக்குது பாபா கோயிலுக்கு போகலாம் வாங்க பாபா கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஷீரடி பாபாவை தான் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க முக அமைப்பு அவ்வளோ லட்சணமாக இருக்கும் அப்படியே நேரில் தத்ரூபமாக பாபா வந்து நம்மக்கிட்ட பார்க்க பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு முக அமைப்புங்க அதோட இங்கே பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா தன்வந்திரி பகவானுடைய சிலையும் இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவருடைய ஜெயந்தி நாள் இல்லையா நேற்றுக்கு அதனால் நேற்றுக்கு பாபாவை போயிட்டு மனசார பார்த்துட்டு தன்வந்திரி பகவானையும் பார்த்துட்டு இந்த நோய்கள்லேருந்து இங்கே எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பா தன்வந்திரி பகவானே அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னா அரைக்காசு அம்மனை தான் பார்க்க போகிறோங்க அங்கே நம்ம லட்சுமி குபீரர் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே சுற்றி பக்கத்தில் பக்கத்துல தான் எல்லா சாமியுமே நான் வந்து நல்ல தரிசனம் பண்ணலாம் அம்மாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தொலைந்த பொருட்களை மீட்டு தரக்கூடிய மகா சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட நூற்றி எட்டு அம்மனையும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அழகின் சொரூபமாக எல்லாரும் ஒரே மாதிரி அந்த ஆடை அணிந்து கோவிலை சுற்றி வர்றது அம்மன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதோட உள்ள வந்து கோசாலையுமே இருக்கு அங்கே நடந்தது தான் ஒரு அற்புதம் என்ன சொல்றது முருகன் வந்து நம்ம வந்தது குபேரர் கோயிலுக்கா இல்லை முருகன் கோயிலுக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமே எங்களுக்கு வந்துருச்சு அப்புறம் அம்மாவை வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த அம்மா பேசினதெல்லாம் கேட்குறதுக்கு அப்போ அப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்காசு அம்மனை பார்த்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அம்மாகிட்ட பேசினதை பார்ப்போம் மாலை நேரத்தில் தாங்க கோவிலுக்கு போயிருந்தோன்றதுனால அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லை இதுக்கப்புறம் வருவாங்களோ என்னமோ நல்லா இருந்தது அம்மா நூற்றி எட்டு அம்மனையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம திஷ்டி பிள்ளையாருன்னு நம்ம எல்லாரும் ஃபோட்டோவில் தானே பார்ப்போம் அவரை வந்து இங்கே நேர்லேயே பார்க்கலாம் நல்ல ஒரு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறாங்க திஷ்டி பிள்ளையாரை அவரை பார்க்கலாம் ஐயப்பன் சன்னதி உண்டு அம்மாவோட அங்கே சிறப்பு பார்த்தீங்கன்னா முரத்தில் வச்சு தான் அம்மாவுக்கு வந்து இந்த படையல் பண்ணுறது பூஜைகள் எல்லாமே வந்து முரம் வைத்து தான் அங்கே வந்து செய்கிறாங்க சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் கோவிலுக்கு சுற்றி வரும்போது எடுத்தேன் எவ்வளோ நல்லா இருக்குல்லங்க அந்த அப்படியே ஒரு என்ன சொல்கிறது சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க சுற்றி அம்மன் எல்லாரும் நமக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குற மாதிரி அம்மன்களோட தரிசனம் அதுவும் ஒரே மாதிரி அந்த கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க அது பார்க்கறதுக்கு இன்னும் வந்து ரொம்ப நல்லா வராகி அம்மன் சன்னதி எல்லாமே இருக்குங்க கோவில் சுத்தி வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல வந்து நிறைய குழுக்கள் சீட்டு மாதிரி குளிக்க போ வச்சிருந்தாங்க அப்போ வந்து நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம் அப்போ அங்க ஒரு ஒருத்தர் சொன்னாரு கூப்பிட்டு அம்மா இதுலேருந்து இருந்து ஒரு சீட்டு ஏடுமா அப்படின்னாரு சரி எடுப்போம் அப்படின்னாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவா இருந்தது அம்மாவை நினச்சிக்கிட்டு நூறு சீட்ல இருந்து ஒரு சீட் எடுத்தேன் எடுத்து அவர் கையில் கொடுத்தேன் அவர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு நினைச்ச காரியம் எல்லாம் கை கூடி வரும் நல்லதே நடக்குமா தெய்வத்தோணை உனக்கு இருக்கு அப்படின்னு அந்த சீட்டில் எழுந்திருந்தது அதை படித்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அம்மாவோட தொணை இருந்துட்டா போதாதா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது அவங்க நமக்கு என்ன கொடுக்கணுன்றதோ அவங்க கொடுக்க போறாங்க தெய்வத்தோணை இருக்குன்ற அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ கோவிலேருந்து ஒரு அம்மா இறங்கி வந்தாங்க கவர் வச்சிக்கங்களா நாங்கள் வந்து கோவில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோசாலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோங்க வெளியே வந்ததும் அந்த அம்மா கிட்டே வந்து நானாக சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை பேசினேன் ஏன்னால் நான் உள்ளே கோவிலுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா கோவில் வேலைகள் எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்னமோ எனக்கு அவங்க கிட்டே பேசணும்னு தோணுச்சு ஒரு ரெண்டு வார்த்தை பேசினேன் அதுக்கு அவங்க என்னென்னலாம் பேசுனாங்கன்னு நீங்களே கொஞ்சம் நேரம் கேளுங்களேன் பதினாறு வருஷம் ஐயப்பன் கோயில் ரெண்டு வருஷம் பத்து நாள் பாத யாத்திரை இருந்து போனோம் அடுத்து ஒரே ஒரு வருஷம் வெள்ளியங்கிரி கடும் வெள்ளியங்கிரி கடுமையான பயணம் ஒரு வருஷம் போயிட்டு வந்திருக்கேன் நாலு வருஷம் சதுரகிரி போயிருக்கேன் ஒரு வருஷம் கடுமையான பயணம் வெள்ளியங்கிரி அமர்நாத் கூட குதிரையில் போயிடுறோம் நேபாள முத்திநாத் வெளிநாடு நம்மருவா அங்கே செல்லாது அவிர் ரூபா இங்கே செல்லாது பம்பாய் எல்லா உலகமே சுற்றி வந்துட்டேன் அம்மா கோயில் கோயிலாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க பேர் பாண்டியம்மான்னு சொன்னாங்க அதோட அவங்களுக்கு எழுபது ஆகுதாங்க ஆனால் அவங்களோட வாழ்நாள் முழுக்கவே கோவில் கோவிலாக போய் திருப்பணி தொண்டு செய்கிறது என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேமா அப்படின்னாங்க எந்தெந்த ஊர் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க அவங்களால பார்க்கும்போது அப்படியே மலைப்பாக இருந்துச்சுங்க எனக்கு இருக்கா ஒரு இல்லை அந்த பழனி ஆண்டு நல்லா வச்சுருக்கேன் அப்போதான் எழுபது வயசு ஆக போகுது நானாக தடுமாறி விழுந்தாலும் நானாக எழுந்திரிச்சிடுறேன்

கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசினாலே போதும் போல் இருக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து நம்மளை அப்படியே பிடிச்சிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வயசுலேயும் கோவில் கோயிலாக போய் தொண்டு செய்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பாகியம் இல்லையா அவங்கெல்லாம் போது நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்குங்க லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போயிட்டு முருகன் தான் மனசுல இருந்தாருங்க முழுக்க முழுக்கன்ற மாதிரி இருந்ததுங்க உண்மை அதுதாங்க எங்கும் நிறைந்துள்ளவன் இவன் அப்பன் முருகன் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம இது வரைக்கும் எந்த கோயிலுக்கெலாம் போயிருக்கிறோம் ஆனால் முருகனை நம்ம வந்து அதிகமாக பார்த்ததில்லை இப்போ நம்ம கண்ணு அப்படியே தேடுது இங்கே முருகன் இருப்பானா அங்கே முருகன் இருப்பானா வேலை வேலை பார்க்க முடியுமா மயிலை பார்க்க முடியுமா சேவலை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணு அப்படி அலப்பாய வைத்து நம்மளை அப்படியே இருக்க கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு முருகன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மனசுக்கு நிறைய நிறைவாகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த அம்மா கிட்ட பேசினது உண்மையாகவே எனக்கு சாட்சாத் முருகரே வந்து எனக்கு பதில் சொன்ன மாதிரி அந்த பச்சை நேர புடவை பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்க்கு எவ்வளோ தைரியங்க அந்த வயசில் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா நான் கோயிலுக்குள்ளே போகிறேன் அவ்வளோ வேலையை எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒரே வார்த்தை என் அப்பா முருகன் இருக்கான் என் பழனி ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்னடா வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வருது நாமும் வேண்டிப்போம் முருகா இதே போல் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கும் கொடு எங்களால் முடிஞ்சது என்னவோ அந்த திருப்பணியை கோவில் பணியெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை கொடு முருகா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா தெய்வத்தையும் நம்ம மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளி போல் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா சிறப்பான ஒரு ஒரு நாட்களாக வந்து மாறணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமம் ஏறுமுகம் சத்தியமாவது பவவே